இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கடமைகள் என்பது உண்டு வி ஆர் டியூட்டி பவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாம் வாங்கக்கூடிய பணத்துக்காக அலுவலகத்திலே செய்கிறோமே அந்த கடமை அல்ல ஒரு மகனாக இருக்கிறப்ப அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தந்தையாக இருக்கிறப்ப தன்னுடைய மகன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு ஆசிரியனாக இருக்கிறப்ப மாணவனுக்கு ஒரு மாணவனாக இருக்கிறப்ப ஆசிரியனுக்கு இப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பல பேருக்கு நாம் கடமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் இந்த கடமைகளை நாம் தான் செய்ய வேண்டும் பாசம் காட்ட வேண்டிய இடத்திலே பணத்தை கொடுத்து கடமையை தீர்க்க முடியாது சினிமா பாட்டிலேயே இலக்கியங்களையும் வாழ்க்கை கருத்துக்களையும் தந்தவர் கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்றுன்னு கணதாசன் எழுதுகிறார் என்ன பொருள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதை நமக்காகத்தான் செய்ய வேண்டும் ஆனால் நாம் பல பேர் என்ன செய்கிறோம் நான் ஏன் தெரியுமா செய்யலை அப்படின்றதுக்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறோம் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை மறந்து நான் ஏன் செய்யாமல் இருக்கிறேன் என்பதற்கு காரணங்களை தேடுகிறோம் ஒன்றை மறந்து விடக்கூடாது காரணங்கள் எப்போதும் காரணங்களாகத்தான் இருக்குமே தவிர கடமைகளாக அது மாறாது கடமையை செய்யணுமே தவிர காரணங்களை சொல்லக்கூடாது சில பேர் சொல்கிறோம் இல்லையா நான் இப்படி இருந்தால் சரியாக இருந்திருக்கோம் எனக்கு இப்படி இருந்தால் என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும் இப்படி சொல்லுவோம் சின்ன கதை ஒன்று உண்டு இதை விளக்குறதுக்கு என்னோட முயற்சியில் என்னுடைய கடமையில் திருப்தி வராமல் நான் வேறு பழி போட்டேன்னா வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காதுன்றத சொல்கிற கதை ஒரு சிற்பி ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் உட்கார்ந்து உளியை கையிலே வைத்து கொண்டு அதிலே கல்லை செதுக்கி எடுக்கிறான் ஏதோ சிற்பம் செய்வதற்காக வேலை அது நல்ல நண்பகல் நேரம் என்பதால் சூரியன் வெயில் சுட்டெரிக்கிறது உடம்புல வேர்வை ஒழுகுகிறது அவன் நினைக்கிறான் என்னடா வேலை இது நான் இவ்வளவு சிரமப்படுகிறேன் இந்த சூரியனுடைய வெப்பத்திலே ஆனால் எனக்கு இவ்வளவு தொல்லைகளை நான் தாங்க வேண்டியிருக்கிறதே ஒருவேளை நான் மட்டும் சூரியனாக மாறிவிட்டால் எவ்வளவு நல்லாக இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் கட்டுப்படுத்துவேன்னு நினைக்கிறான் அப்போ ஏதோ ஒரு சக்தி அவனை சூரியனாக மாற்றி விடுகிறது இப்போ அவன் சூரியனாகி விடுகிறான் இவனுடைய ஒளியிலே பூமியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை பார்க்கிறான் ஆகா இருப்பதிலேயே சூரியனை விட சிறப்பு வாய்ந்தது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறான் ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட இடைவெளியில் மேகக்கூட்டங்கள் அப்படியே வந்து சூரியனை மறைக்கின்றது நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளவு வெயில் அடித்தாலும் மேகம் வந்தால் சூரிய வெயில் மறைஞ்சிடும் இப்போ மேகக்கூட்டங்கள் வந்து சூரிய ஒளி கீழே போகணுன்னு இவன் நினைக்கிறான் அடடடா சூரியனாக மாற நினச்சது தப்பு போல இருக்கே நம்ம மேகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் இப்போ மேகமாக மாறிட்டான் இப்போ மேகமாக வானத்தில் அப்படியே மிதந்துட்டு வர மகிழ்ச்சியாக என்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு வர்றப்ப இந்த மேகம் போயிட்டே இருக்கிற வழியில் ஒரு பெரிய மலை குறிக்கிடுது இந்த மலையில் முட்டி மேகம் நிற்கிது நீங்கள் பார்த்துருக்கலாம் மேகம் வந்து மலையை முட்டி அப்படி சுற்றி தான் நிற்குமே தவிர மலையை கடக்க முடியாது மலையோடு உயரமாக போனாலே தவிர இப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஏழா மேகம்தான் உயர்ந்ததுன்னு நினைச்சோம் இப்போ மலை வந்து நம்மளையே தடுத்துருச்சு அப்போ தான் உயர்ந்தது ஒரு மலையாக நான் இருந்தால் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறான் மலையாக மாறிட்டான் ரொம்ப சந்தோஷம் உலகத்திலே பெரிய மலையாக நான் இருக்கிறேன் என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப கீழே ஏதோ சத்தம் கேட்குது குனிஞ்சி பார்த்தா ஒரு சிற்பி கையில் புளியை வச்சுக்கிட்டு மலையை உடைச்சிட்டு இருக்கான் அப்போதான் நினைக்கிறான் அவன் ஓ மலையை விட சிற்பு உயர்ந்தவனான்னு நினைச்சப்ப பழைய மாதிரி சிற்பியா மாறிட்டானா இது ஒரு கதை எதற்கு சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யாராக இருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம் என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக செய்கிறேனா என்பதுதான் முக்கியம் கடமையை தவறாமல் செய்கிறவர்கள் வெற்றியை காண்பார்கள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்